வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு பதிவில் திரைக்கதை எழுதுவது எப்படி இதை தான் பார்க்க போகிறோம். ஒரு திரைக்கதைனா என்ன, அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்ப்போம். ஒரு படத்துக்கு கதை, அதே போல் ஒரு படத்துக்கு கதை ரொம்ப முக்கியம். அந்த கதையை வெறும் கதை, ஒரு நல்ல கதை இருந்தால் போதுமா அப்படின்னு பார்த்தா போதாது. அந்த கதையை தூக்கி நிறுத்துறதுக்கு ஸ்க்ரீன் பிளேன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். மனுஷனுக்கு மூளை இருந்தால் மட்டும் போதுமா, முதுகெலும்பு இல்லாமல் மூளை மட்டும் இருந்து பயன்படுமா, அந்த மாதிரி தான் திரைக்கதையும். வெறும் கதையை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த கதையை தூக்கி நிறுத்துறதுக்கு ஸ்க்ரீன் பிளேன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு கதை எழுதுறதுக்கு எதெல்லாம் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, கதையோட கூறு. ஒரு கதையை நீங்கள் எழுதுறீங்கன்னா அந்த கதை எதை நோக்கி பயணிக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதாவது கதையோட கரு, அந்த கருவை நோக்கி தான் அந்த கதை பயணிக்கும். ஒரு கதை எழுதும்போது எதெல்லாம் தேவைன்றத இப்போ பார்ப்போம். ஒரு கதை எழுதும்போது முதல்ல இன்ட்டு இல்லை எக்ஸ்ட்டு, இந்த ரெண்டு விஷயம் கண்டிப்பாக இருக்கணும். இன்ட்டுனா என்ன பார்த்தீங்கன்னா, இன்டோரா, அந்த சீன் வந்து இன்டோரில் எடுக்க போகிறீங்களா, ஒரு வீட்டு உள்ளே எடுக்க போகிறீங்கன்னா அது இன்டோரு, இல்லை ஹோட்டலு அந்த மாதிரி ஒரு பொது இடத்துக்குள்ளே எடுக்கிறீங்கன்னா அது இன்டோர். எக்ஸ்டென்ட்னா அவுட்டோரு. அவுட்டோருன்றது பார்த்தீங்கன்னா ரோடு இந்த மாதிரி எதனா ஒரு மலை பிரதேசம் அந்த மாதிரி எதனா ஒரு லொக்கேஷனு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதாவது அந்த லொக்கேஷனு உள்ளவா வெளியவான்றத ஒரு ஒரு சீனுக்கும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இது வந்து முதல்ல. இரண்டாவது, அந்த லொக்கேஷனு பகலா இரவா இல்லை மதியமா, அந்த நேரத்தை கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சீன் எழுதும்போது ஸ்கிரிப்ட் எழுதும்போது இந்த இதெல்லாம் வந்து ஆர்ட் டைரக்டர்கிட்ட கொடுப்பாங்க, அந்த ஸ்கிரிப்டை கொடுப்பாங்க. அதில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரி லைட்டிங்லாம் அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க. சீனுக்கு ஒரு டைட்டிலு, அந்த சீனுக்கு ஒரு நம்பர், இதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதணும். அடுத்தது டயலாக்கு, பேக்ரவுண்ட் ஆப்ஜெக்ட்டு, ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் வந்து பின்னாடி பார்ப்போம். ஒரு ரத்தன சுருக்கமாக சொல்கிறேன். டயலாக்கு ஒரு ரெண்டு பேர் பேசுகிற மாதிரி ஒரு டயலாக் சீனில் வருதுன்னு வச்சுங்களேன், அதை எழுதி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்டு, அவங்களுக்கு அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி, அந்த ரெண்டு பேருக்கு பின்னாடி ஏதாவது ஆப்ஜெக்ட் ஏதாவது இருக்குதா, இல்லை பேக்ரவுண்டில் எத்தனை பேர் நடந்து போகிறாங்க, அந்த மாதிரி ஏதாவது சீன் எழுதும்போதே அதில் எழுதி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, அந்த சீனுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருக்கணும். இப்போ ஒரு ரெண்டு பேர் வந்து வீட்டு உள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒரு கணவனும் மனைவியும். மனைவி வந்து காய் வெட்டிக்கிட்டு இருக்கா, அப்போது அந்த இடத்துல வந்து ப்ராப்பர்ட்டி வந்து விஜிடபிள்ஸு, அடுத்தது நைஃபு, அது கட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி அந்த ஒரு இமேஜினேஷனுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணி எழுதி வைக்கணும். ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஃபார்மேட்னு பார்த்தீங்கன்னா இது தான். ஒரு கதை எழுதும்போது நீங்கள் எப்படி எழுதணும் பார்த்தீங்கன்னா, அது உங்கள் ஓன் கதையாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு கதையை கேட்குறீங்கனாலும் அந்த விஷுவலு உங்கள் கண்ணு முன்னாடி வரணும். அதாவது நீங்கள் ஒரு கதை கேட்கும்போது கண்ணை மூடிக்கிட்டு கேளுங்க, இல்லை ஒரு படம் பார்க்குறீங்கன்னா கூட அந்த விஷுவலை கண்ணை மூடிக்கிட்டு நீங்களாக ஒரு இமேஜின் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிறையா க்ரியேட்டிவிட்டி வரும். ஒரு கதை எழுதும்போது அந்த கதையோட கூறு வந்து எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா,
ஒரு கியூரியாசிட்டி மாதிரியே இருக்கணும். அதாவது அடுத்தது என்ன அப்படின்னு ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரியே அந்த கதையை நகர்த்திட்டு போகணும். அப்போ தான் அந்த படத்தை பார்க்குற ஆடியன்ஸு அவங்க மைண்டில் அந்த கதைக்குள்ளேயே பயணித்து அவங்களே அந்த கேரக்டராக மாறக்கூடிய அளவுக்கு அந்த கதை இருக்கணும். அந்த மாதிரி க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணி, அதாவது ஆர்வத்தை தூண்டுற அளவுக்கு அடுத்தது என்ன அப்படின்றத முக்கியமாக கவனித்து கதை எழுதணும். எழுதும்போது இதெல்லாம் வந்து மிக முக்கியமாக கவனிக்கணும். ஒரு படத்தை நாலாக பிரித்து எழுதுவாங்க. நீங்கள் நாலாக பிரிக்கலாம், ரெண்டாக பிரித்து எழுதலாம், இல்லை மூணாக பிரித்து எழுதலாம், அதுவே உங்களுடைய விருப்பம்தான். ஆனால் ஒரு கதைக்கு பிகினிங்கு, மிடிலு, எண்டு இப்படி மூணு பாகமாக பிரிச்சுக்கணும். பிகினிங்கில் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதை எதை நோக்கி பயணிக்குதுன்னு அந்த இதுவை ஒரு அதிகபட்சமாக ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ளே அந்த ஸ்க்ரீன் பிளேயில் நம்ம எடுத்துகிட்டு வந்து அந்த கதை இதை நோக்கி தான் பயணிக்குதுன்றத பிகினிங்கில் சொல்லிடணும். அதுதான் பிகினிங். அடுத்தது மிடில். மிடில் பார்த்தீங்கன்னா அந்த பிகினிங்லேருந்து மிடில அதுக்கு அடுத்த இதுலேருந்து பயணிக்க வைக்கணும் அந்த கதையை. அதாவது இன்ட்ரோல் பிளாக்கு முன்னாடி, இது வந்து மிடில். அடுத்தது கதையோட கிளைமேக்ஸ் வந்து இன்ட்ரோல் பிளாக்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது மிடிலேருந்து எண்டிங் வரைக்கும் கதையோட கிளைமேக்ஸை, கிளைமேக்ஸு லாஸ்டில் தான் வரும், ஆனால் அந்த கதையை அப்படியே நகர்த்தி கொண்டு போகணும் கிளைமேக்ஸுக்கு. கதைக்கு ஏற்ற மாதிரியே இருக்கிற மாதிரி கதையை அமைக்கணும். ஒரு படத்துக்கு டைட்டில் எப்படி வைக்கணும் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் யாரும் வச்சுருக்கக்கூடாது. ஆல்ரெடி வச்சுருந்தாங்கன்னா அது அவங்கக்கிட்டேருந்து காப்பி ரைட்ஸ் வாங்கணும். இது எங்கே இது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் அசோசியேஷனில் நீங்கள் பதிவு பண்ணணும். பதிவு பண்ணி உங்களுக்கு என்ன கதை, அந்த ஒரு கதைக்கு பேர் வைக்க போகிறீங்கன்னா அந்த பேரை வந்து பதிவு பண்ணணும். டைரக்டர் அசோசியேஷனில் பதிவு பண்ணி உங்கள் பேருக்கு காப்பி உரிமையை வாங்கி வச்சுக்கணும். ஆல்ரெடி வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க காப்பி உரிமையை, காப்பி ரைட்ஸு அவங்கக்கிட்டேருந்து வாங்கணும். வாங்கி நீங்கள் அந்த படத்தை கதை பேர் வச்சு நீங்கள் படத்தை எடுக்கலாம். ஒரு கதை எழுதும்போது அதை ஒரு டாக்குமெண்டேஷி நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஒரு கதை எழுதும்போது முக்கியமான விஷயம் அந்த கதை எதை நோக்கி பயணிக்குதுன்றத கரெக்டாக எழுதும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் கதையோட கரு எதுன்னு. இந்த கருவை நோக்கி தான் படம் வந்து நகருது. அந்த கருவுக்கு ஏற்ற மாதிரி சீக்வன்ஸை ஹிஸ்ட்ரியிலேருந்து கொஞ்சம் டாக்குமெண்டேஷன்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கணும். அதாவது ஒரு லொக்கேஷன்லேருந்து நீங்கள் ஒரு கதை எழுதுறீங்க, அந்த லொக்கேஷனை பற்றி ஒரு ஒரு ஊரை பற்றி எடுக்க போகிறீங்கன்னா அந்த ஊரை பற்றி, அதுக்கு இந்த ஊர் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ இப்படி இருக்குது, இதுக்கப்புறம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு சின்ன இமேஜினேஷன் வச்சுக்கிட்டு அந்த டாக்குமெண்ட்ரி க்ரியேட் பண்ணும்போதே அந்த ஊரை பற்றி ஒரு சில பழைய விஷயங்கள், அதாவது முந்தனைய இறந்த கால விஷயங்களில் எழுதி சேகரித்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கதை எழுதும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம ஒரு கதை எழுத போகிறோம். இந்த கதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கதையை மொபைலில் ஒரு ஹெட்ஃபோனை போட்டு கண்ணை மூடி கேளுங்க. கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரியேட்டிவிட்டி எப்படிலாம் வந்து உங்களுக்கு தோணுதுன்றது உங்களுக்கே ஈஸியாக புரியும். இப்போது நம்ம கதைக்குள்ளே போகலாமா? இந்த கதை நானே எழுதின கதை தான். இது வரைக்கும் எந்த படத்துலேயும் வந்தது கிடையாது. அதாவது நான் சொன்ன மாதிரி எந்த படத்தில் இருந்தும் சீனெல்லாம் திருடக்கூடாது, கதையும் எந்த படத்தில் இருந்தும் எடுத்து உல்டா பண்ணிலாம் எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா அந்த படம் ஓடும், ஆனால் உங்கள் பேரை சொல்லாது. ஒரு கதை எழுதும்போது அந்த கதை வந்து ஆடியன்ஸு மைண்டை விட்டு வெளியே வரவே கூடாது. படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டால் கூட ரெண்டு நாள் மூணு நாளுக்கு அந்த ஆடியன்ஸு அவங்க பார்க்குற நண்பர்கள்கிட்டலாம் அந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு கதை எழுதணும். அது எப்படி பார்த்தீங்கன்னா,
நீங்கள் ஆல்ரெடி எடுத்த படத்துலேருந்து எடுத்தீங்கன்னா அதை அப்படியே பார்த்த இந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே மறைஞ்சி கண்ணை விட்டு போயிடும். அந்த மாதிரி எழுதாமல் நீங்கள் ஓனாக எழுதணும், லாஜிக்காகவும் இருக்கணும், க்ரியேட்டிவிட்டியாகவும் இருக்கணும், ஈஸியாக மனசில் பதிகிற மாதிரியும் இருக்கணும். இதுக்கெலாம் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அது பின்னாடி வரும்போது நான் சொல்கிறேன். ஒரு படம் டைட்டில் போடும்போது அந்த மியூசிக்கு டைட்டிலு பேக்ரவுண்டு சாங்லாம் போடுவாங்க, அந்த மாதிரிலாம் போடுறது வந்து இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு க்யூரியாசிட்டியை தூண்டாது. அதாவது அந்த படத்தை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த ஆர்வத்தை தூண்டாது. டைட்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் யார் யார் வேலை செஞ்சுருக்காங்க, ரைட்ரு, ஸ்கிரிப்ட் ரைட்ரு, ஆர்டிஸ்ட்டு, கோ டைரக்டரு, அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, டைரக்டர், ரைட்ரு, அடுத்து வந்து காஸ்டியூம் டிசைனரு, இந்த மாதிரி இப்போ நிறைய பேர் பின்னாடி பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்திங்கன்னா படம் முடிஞ்சு கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எண்டிங்கில் தான் ஒரு டைட்டிலில் நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி டைட்டிலில் விஷுவல் பண்ணி படத்தை முடிக்கணும். ஆரம்பத்துலேயே வந்து பேரை போட்டு இதன் இந்தந்த பேர் இந்த படத்தில் இது பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு இதுவை க்ரியேட் பண்ணவே கூடாது. விஷுவலாக ஒரு படம் எடுக்கும்போது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆனால் இப்போதைக்கு ட்ரெண்டில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் எடுத்துன்னு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனால் அந்த மாதிரி எழுதுறது ஒரு கதை எழுதும்போது எப்படி இருக்கணும் பார்த்திங்கன்னா, அந்த ஆடியன்ஸை கதைக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு எப்படி எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சைலண்ட்டை க்ரியேட் பண்ணணும். ஒரு மூவி ஆரம்பிக்கும் போது சைலண்ட்டை க்ரியேட் பண்ணணும். அந்த சைலண்ட் வந்து அவன் மைண்டுக்குள்ளே இதுக்கு அடுத்தது என்ன ஆகப்போகுது, சைலண்ட்டாக இருக்கு, அடுத்த சீன் என்ன வரப்போகுதுன்னு அவங்க மைண்டு க்ரியேட் பண்ணும். அடுத்தது என்னன்றத சைலண்ட்டு தான் க்ரியேட் பண்ணும், சவுண்டு அதை டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் ஒரு ஸ்க்ரீனு வந்து ஃபஸ்ட்டு மூவியில் வரும்போது சைலண்ட்டை மேக் பண்ணி அந்த கதையை ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்டுக்காச்சும் ஒரு சைலண்ட்டை க்ரியேட் பண்ணி அதிலேருந்து எடுத்துகிட்டு போகணும். இப்போ கதைக்குள்ளே போகலாமா? நம்ம கதையில் ஒரு ஹீரோயின், அதாவது தமிழ்நாட்டை நோக்கி வரப்போகிற ஒரு கர்ப்பிணி பெண், அதாவது எந்த ஊர்லேருந்து வரான்னு பார்த்தீங்கன்னா, குழுவாடின்ற ஊர் ராஜ்காட்டில் இருக்குது. அங்கேருந்து ட்ரெயின் ஏறி சென்னைக்கு வரா. சென்னையில் அவர் இங்கே வந்துட்டார். அவங்க மனைவி அவங்க கணவனை ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததுக்கப்புறம் அவங்க கணவரை பார்க்குறதுக்கு அங்கேருந்து வராங்க, எங்கே, சென்னைக்கு வராங்க. அப்போது அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டை க்ரியேட் பண்ணும்போது குழுவாடி ஸ்டேஷனை காமிக்கணும், அதுலேருந்து ட்ரெயின் ஏறி வரான். அது இவன் வந்து ஹீரோயின் கிடையாது, படத்தில் வர ஒரு ஆர்டிஸ்ட் ட்ரெயினில் ஏறி வரா. ராஜ்காட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சென்னைக்கு ட்ரெயினில் ஏறி வரா. முழு மாத கர்ப்பிணி பெண் அவங்க. இன்றைக்கோ நாளைக்கோன்ற அளவில் பிரசவம் அவங்களுக்கு இருக்குது. அவங்க கூட அவங்க அம்மாவும் இந்த பொண்ணும் வராங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்து ரயில்வே போலீஸில் வேலை செஞ்சிருந்தவர், இங்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி வந்துட்டார். அதனால் அவங்க மனைவி அவர் கணவனை தேடி சென்னைக்கு வராங்க. இதுதான் சீன் ஒன்று. இந்த சீனில் ஃபஸ்ட்டு ஸ்டேஷனை காமிக்கும்போது ஒரு சைலண்ட்டை க்ரியேட் பண்ணணும். இது வந்து எழுதும்போது என்ன மாதிரி எழுதணும் பார்த்தீங்கன்னா, இன்ட்டு, அதாவது முன்னாடி சொன்னேன், இது வந்து இன்ட்டு கிடையாது, எக்ஸ்டண்ட். எக்ஸ்டண்ட்னா வெளியே, அதாவது அவுட்டோர். ரயில்வே ஸ்டேஷனை காமிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த சீக்வன்ஸ் எல்லாமே இயர்லி மார்னிங் நடக்குது, அதாவது டைம் பீரியடு பார்த்தீங்கன்னா காலை ஒரு 6 மணி அந்த டைமில் நடக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் எழுதும்போதே மென்ஷன் பண்ணி வைக்கணும். இப்போது ட்ரெயின் ஏறி
அந்த கர்ப்பிணி பெண்ணு சென்னைக்கு வராங்க. இப்போது நான் முன்னாடி சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஒரு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, அந்த லொக்கேஷனை பற்றி ஒரு சில டாக்குமெண்டேஷன்லாம் எடுத்து வைக்கணும்னு தேடி. அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ குளுவாடியிலேருந்து ராஜ்காட்டு, ராஜ்காட்டிலேருந்து குளுவாடி ராஜ்காட்டிலேருந்து சென்னை தாம்பரத்துக்கு ட்ரெயினில் அந்த கர்ப்பிணி பெண் வராங்க. அப்போது நீங்கள் வந்து அந்த ட்ரெயின் நம்பர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், என்ன ட்ரெயினில் வராங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ரியாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். எந்த ட்ரெயினில் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் வீக்லி எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயின் ராஜ்காட்லேருந்து வருது. வாரத்துக்கு ஒரு ட்ரெயின் இங்கே சென்னைக்கு தாம்பரத்துக்கு, தாம்பரம் வயா தாம்பரம் வழி வந்து வயா தாம்பரம் அந்த வழியில் வருது. ட்ரெயின் நம்பரு 16613. இதெல்லாம் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் எழுதும் போதே க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் லொக்கேஷனில் போய் ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ட்ரெயினில் அந்த ப்ரெக்னென்ட் லேடியும் அவங்க அம்மாவும் வராங்க. ட்ரெயின் ஏறிட்டாங்க. கோயம்புத்தூர் வீக்லி எக்ஸ்பிரஸில் ஏறி சென்னை சென்ட்ரல் வழியாக தாம்பரத்துக்கு வயா தாம்பரம் வந்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரெயின் வந்து மீனம்பாக்கம் ஸ்டேஷன் கிட்ட ரீச் ஆக போகுது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு பிரசவ வலி ஆரம்பிக்குது. அதாவது 3 நாள் ட்ராவல் பண்ணி வராங்க. 3வது நாள் சென்னை சென்ட்ரல் தாண்டி ட்ரெயின் வயா தாம்பரத்துக்கு வரப்போகுது. திருச்சூளம் ஸ்டேஷனுக்கு முன்னாடி அவங்களுக்கு பிரசவ வலி ஆரம்பிக்குது. ஒரு தோராயமாக சென்ட் தாமஸ் மவுண்டில் பிரசவ வலி ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதும்போதே அந்த மாதிரி எழுதிட்டு வரணும். இப்போது சென்ட் தாமஸ் மவுண்ட் வரும்போது அவங்களுக்கு பிரசவ வலி வந்துடுச்சு. இப்போது அவங்க அந்த ட்ரெயினில் பாத்ரூம்குள்ளே போகிறாங்க. அந்த கர்ப்பிணி பெண் வந்து பாத்ரூம் உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிரசவம் ஆயிடுச்சு. ஒரு அழகான சின்ன பெண் குழந்தை பிறக்குது. ட்ரெயின் வந்து கரெக்டாக மூவிங் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, திருச்சூளம் மலை கிட்ட ட்ராவல் ஆகுது. அந்த கர்ப்பிணி பெண்ணு குழந்தை பிறந்த உடனே மயக்க நிலையில் போயிடுறாங்க. அந்த குழந்தை அப்படியே அந்த ட்ரெயினில் இருக்க பாத்ரூம் ஹோல் வழியாக அப்படியே கீழே உழுது. கீழே உழுந்து தண்டவாளத்திற்கு நேராக தலை ட்ரெயினில் அந்த தண்டவாளத்தில் தலைப்பட்டு செதறி அந்த குழந்தை இறந்து போகுது. இந்த இடத்துல ஒரு சவுண்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி, கொஞ்சம் ஒரு தடால்னு ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி, அதாவது ஒரு பயமுத்துற சவுண்டு மாதிரி ஒரு சவுண்டை போட்டு டைட்டில் போட்டு ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நான் கதை எழுதணும். இந்த படத்துக்கு என்ன டைட்டில் பார்த்தீங்கன்னா, ஜமீன் பல்லாவரம். இதுதான் இந்த கதையோட டைட்டில். ஒரு டைட்டில் போடும்போது அந்த ஒரு பயமுத்துற மாதிரி ஒரு சீக்வன்ஸை க்ரியேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஒரு ஷார்ட் லொக்கேஷன் வச்சு அந்த ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்ணி டைட்டிலில் போடணும். இந்த மாதிரி தான் ஸ்கிரிப்ட் எழுதும்போது எழுதிட்டு வரணும். இப்போது அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. அவங்க அந்த அம்மா வந்து மயக்கத்தில் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது அந்த கர்ப்பிணி பெண்ணோட அம்மா வந்து பாத்ரூம் கதவு தட்டுறாங்க. அவன் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்கா. அதுக்கப்புறம் அந்த அம்மா சத்தம் போட்டு ட்ரெயினை நிறுத்தி அதுக்கப்புறம் அந்த பாத்ரூம் கதவு உடச்சி ஓப்பன் பண்ணி பார்த்தா கர்ப்பிணி பெண் மட்டும் இருக்கா. அந்த குழந்தை, அந்த குழந்தை பிறக்கும்போது அந்த ரத்தம்லாம் வரும்ல, அந்த இது ரத்த வெள்ளத்தோட அந்த கர்ப்பிணி பெண் டெலிவரி ஆயிடுச்சு. இருக்காங்க பாத்ரூமில் மயக்க நிலையில். குழந்தைய பார்த்தா காணோம். ட்ரெயினை நிறுத்திட்டாங்க. குழந்தைய இறங்கி தேடி பார்த்தா ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி
அந்த குழந்தை இறந்து தண்டவாளத்தில் தலை இல்லாமல் இருக்கு. இப்போ இந்த கதை எதை நோக்கி பயணிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு பிகினிங்கு. அந்த கதை வந்து அந்த ஹஸ்பண்டு எதுக்கு அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தார்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரம் டு பீச்சு இந்த ரயில்வே தண்டவாளத்தில் இந்த பல்லாவரம் டு குரோம்பேட்டு ஸ்டேஷனில் மட்டும் நிறையா விபத்து நடந்து நிறையா பேர் உயிரிழந்து போகிறாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த பெண்ணோட கணவர் இங்கே சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வராரு. இப்போது இந்த ட்ரெயின் நின்று போயிடுச்சு, குழந்தை இறந்துடுச்சு, அவங்க ஹஸ்பண்டு தான் ரயில்வே போலீஸு தாம்பரத்தில் இருக்கார். அந்த ட்ரெயின் ஓட்டிகிட்டு வந்த டிரைவரு ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறாரு, இங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ரயில்வே போலீஸை அனுப்பிச்சு வைங்கன்னு. அதுக்கு அடுத்தது அவங்க ரெண்டு பேரும் அங்கேயே இருக்காங்க. ட்ரெயின் அவங்கள இறக்கி விட்டுட்டு கிளம்பி போயிடுச்சு. தாம்பரம் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு டிரைவரு. அவங்க ஹஸ்பண்டு அங்கேருந்து, அவர் அந்த ரயில்வே போலீஸாக வேலை செய்கிறதால அவர் அங்கேருந்து வந்து என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு அந்த குழந்தையோட பாடியும் எடுத்துகிட்டு போயிட்டு ரயில்வே போலீஸ் இது கம்ப்ளைண்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் மார்ச்சு ஓடி இது பண்ணி அந்த குழந்தைய புதைச்சிட்றாங்க. இப்போது இந்த கதை அந்த தாம்பரம், அதாவது குரோம்பேட்டை பல்லாவரம் இந்த இடைப்பட்ட ஸ்டேஷன் நடுவில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த எப்படி இறந்து போகிறாங்க, என்ன இருக்குது அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அவர் இந்த வந்திருக்கார். டிரான்ஸ்ஃபரில் வந்த இடத்துல அவர் குழந்தையும் இறந்து போயிடுச்சு. இப்போ அவருக்கு வந்து ரொம்ப ஒரு டென்ஷனாகவே இருக்கார் அவர் அதை கண்டுபிடிக்கிறதுல. மன உடைச்சல், ஒரு பக்கம் குழந்தை இறந்து போச்சு, மனைவி வந்து மன குழப்பம் அடைஞ்சு பித்து பிடிச்சி போயிட்டாங்க, அதாவது ஒரு பைத்தியம் மாதிரி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த கதையை, அந்த எப்படி இறந்து போகிறாங்கன்றத கண்டுபிடிக்கிறார். இதுதான் அந்த கதையோட, இந்த கதை நவுந்து போகிற கருத்தடம். இப்போ அந்த ரயில்வே போலீஸு, அதாவது அந்த பெண்ணுடைய கணவர் இந்த இதுவை கண்டுபிடிக்கிறதுக்காக பழைய ஹிஸ்ட்ரியை தேடி எடுக்கிறார். இந்த ரயில்வே ஸ்டேஷன் எப்போ கட்டப்பட்டது அப்படின்றதுலேருந்து ஆரம்பிக்கிறார். அந்த பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பீச்சிலிருந்து தாம்பரம் வரைக்கும் 1800களில் வெள்ளைக்காரர்கள் எடுக்கிறார். 1800களில் கட்டப்பட்டது அந்த ரயில்வே ஸ்டேஷனு. இப்போது நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், ஒரு டாக்குமெண்ட் எடுக்கும்போது அந்த டாக்குமெண்ட்டோட ஹிஸ்ட்ரியெல்லாம் நீங்கள் கேதர் பண்ணி வச்சுருக்கணும்னு. அவர் வந்து அடுத்தபடியாக என்ன எடுக்கிறாரு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் அந்த ஊரோட பாப்புலேஷன், மக்கள் தொகை எவ்வளோ இருந்தது அப்படின்றத பார்க்குறாரு. அதாவது 5000 குடும்பங்கள் வசித்து கொண்டு இருந்ததுக்கு அந்த டைமில் 1800களில், இன்றைக்கி நிலைமைக்கு பார்த்திங்கன்னா 500,000 பேர் பல்லாவரம் அந்த இடத்துல வசித்து கொண்டு இருக்காங்க. இப்போது இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனை எடுத்துட்டார். அடுத்தது இந்த ஊருக்கு ஏன் பல்லாவரம்னு பேர் வந்ததுன்னு அதை ஆராய்ச்சி பண்ணுறாரு. அந்த ஊருக்கு உண்மையான பேர் வந்து பார்த்திங்கன்னா பல்லவ புரம். இதுதான் வந்து பல்லாவரத்துடைய உண்மையான பெயர். 1800களுக்கு முன்னாடி இந்த பேர் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த பல்லவபுரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அது கீழே ஒரு 6-7 குக்கிராம மாதிரி இருந்திருக்கு. அதாவது ஓல்டு பல்லாவரம், ஓல்டு பல்லவபுரம், பல்லாவரம் கிடையாது, ஓல்டு பல்லவபுரம், கீழ்கட்டளை, அஸ்தினாபுரம், நெமிலிச்சேரி, ஜமீன் பல்லவபுரம், அடுத்தது கண்ட்ரோல்மெண்ட் பல்லவபுரம், இந்த மாதிரி ஒரு சில குக்கிராமங்கள்லாம் அந்த ஊருக்கீழே இருந்திருக்கு. இப்போது இதை வச்சு தான் அவர் கண்டுபிடிக்கிறாரு.
இது வரைக்கும் எத்தனை விபத்து நடந்திருக்குன்னு ரயில்வே போலீஸ் லெட்ஜர்ல இருந்து எடுத்து பார்க்குறாரு. நிறைய இறப்பு ரயில்வே தண்டவாளங்களில் அந்த இடத்துல நடந்திருக்கு. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து பீச் வரைக்கும் உள்ள இறப்புகளை கணக்கிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 75% குரோம்பேட்டு பல்லாவரத்துக்குள்ள அந்த இடைப்பட்ட ஸ்டேஷனில் தான் நடந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இவர் குழந்தை வந்து திருச்சூலத்தில் இறந்து போச்சு, திருச்சூலம் மலைக்கிட்ட இறந்து போச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா பல்லாவரத்துக்கு முன்னாடி ஸ்டேஷனு. ஆனால் அந்த காலத்தில் இது எல்லாமே ஒரே ஏரியாவாக இருந்திருக்கு. அதாவது வெள்ளைக்காரர் காலத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பல்லவபுரம்னு ஒரே ஒரு ஏரியாவாக, பெரிய ஏரியாவாக இருந்திருக்கு. அதுக்குள்ளே ஒவ்வொரு மக்களுக்கும் கேத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேர் பிரிஞ்சு பிரிஞ்சு ஜமீன் பல்லவபுரம், அப்புறம் ஓல்டு பல்லவபுரம், அந்த மாதிரி நிறைய பேர் அந்த அந்தந்த இதில் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்காங்க. அந்த ரிலிஜியனுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துருக்காங்க. இப்போது இந்த படத்தோட டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜமீன் பல்லாவரம். இப்போ இந்த டைட்டிலுக்கும் இந்த கதைக்கும் ஒரு இது ஒத்துமை வந்துருக்குங்களா? இந்த மாதிரி தான் ஒரு கதையோகே டைட்டில் எடுக்கும்போது இந்த மாதிரி தான் எடுக்கணும். இந்த டைட்டில்லாம் இது வரைக்கும் எந்த படமும் வந்ததில்லை. நான் அசோசியேட் டைரக்டர் இதில் போய் கேட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனால் அதை பதிவு பண்ணுறதுக்கு 25,000 ரூபாய், ஒரு படம் டைட்டில் பதிவு பண்ணுறதுக்கு 25,000 ரூபாய் பணம் செலுத்தி நீங்கள் உங்கள் பேரில் வாங்கி வச்சுக்கணும். இப்போ இது வரைக்கும் ஒரு கதை சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கதை அப்படியே அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கணும். அதாவது பிகினிங் முடிஞ்சிச்சு, மிடில் நோக்கி பயணிக்கணும். அதாவது இன்ட்ரோல் பிளாக்குக்கு நோக்கி பயணிக்கணும். எப்படி பயணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது தொடர்ச்சியாகவே இருக்கணும். அப்படியே அங்கங்கேருந்து கதையை தூக்கி தூக்கிலாம் போடக்கூடாது, மாற்றி மாற்றிலாம் போடக்கூடாது. இப்போது அந்த ஊரில் இவ்வளோ பேர் இருந்தாங்க, இந்த ஊருக்கீழே இத்தனை கிராமம் இருந்துருக்குன்ற வரைக்கும் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் ஏன் இந்த விபத்து நடக்குது, அதுவும் இந்த லொக்கேஷனில் மட்டும் ஏன் இவ்வளோ விபத்து நடக்குது, அதாவது ஆரம்ப கட்டத்துலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே போலீஸ் லெட்ஜரில் பதிவான விபத்து கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 75% பார்த்திங்கன்னா இந்த பல்லாவரம் குரோம்பேட்டுக்கு நடு இடைப்பட்ட இதில் தான் விபத்து நடந்திருக்கு. நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இப்போது இவர் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களெலாம் கேட்குறாரு, அப்படியே இது பண்ணிட்டு வர்றாரு, விசாரிச்சுட்டு வர்றாரு, இந்த ஊரில் ஏதாவது போதை பழக்கம் இருக்கா, போதையில் வந்து உழுந்து சித்துறாங்களா, இல்லை என்ன காரணம், அந்த ஊர் தண்ணியில் ஏதாவது இருக்கா, ஏதா அந்த இடத்துல வரும்போது மயக்க நிலை வந்து கீழே விழுந்துடுறாங்களா, அந்த மாதிரிலாம் பல கட்ட விசாரணையில் அவர் விசாரிச்சுட்டு வராரு. அவருக்கு எதுவுமே புலப்படலை. அதுக்கப்புறம் அந்த பல்லாவரம் மலையை நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கி அந்த சைடெலாம் மலையை வந்து உடச்சிட்டு வராங்க கல்குவாரியை வச்சு. அங்கே வேலை செய்கிற ஒருத்தரை போய் பார்த்து, ஒரு பழைய வயசான ஒரு கிழவனை பார்த்து அவர்கிட்ட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுக்காக விசாரிக்கிறார். அப்போது அவர் அந்த கல் உடைக்கிற தாத்தா, வயசான தாத்தா வந்து அவர்கிட்ட ஒரு இது விஷயத்தை சொல்கிறார். அதாவது 1800களுக்கு முன்னாடி, மன்னிக்கணும், 1900, அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ 2000 வருஷம், 1900 அந்த வருஷங்காலங்களில் அந்த ஊரில் ஒரு ஜமீன் வாழ்ந்ததாகவும், அந்த ஜமீனுக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருந்ததாகவும் அவர் சொல்கிறாரு. அந்த ஜமீனோட பையன் அந்த ஜமீனோட பொண்ணு, அதாவது அந்த பையனோட தங்கச்சியை கொன்று சாவடிச்சிட்றான். அந்த பொண்ணு தான் ஆத்மாவாக வந்து அந்த பக்கம் போகிறவங்களெல்லாம் சாவடிக்குதுன்னு அவர் ஒரு ஹாரர் ஸ்டோரி சொல்கிறாரு, பேய் கதை சொல்கிறாரு.
இது உண்மையான்றத அவர் வந்து அந்த போலீஸ்கார் வந்து ரயில்வே போலீஸ் ஆராய்ச்சி பண்ணுறார். இந்த விஷயத்தை எப்படி அவர் இது ஆராய்ச்சி பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அந்த கதையை எப்படி நகர்த்தி கொண்டு போனோம் பார்த்தீங்கன்னா, எதுக்காக அடுத்தது சுச்சுவேஷன் இது தான், எதுக்கு அந்த பையன் அந்த பொண்ணை சாவடித்தான் அப்படின்றத இப்போது நம்ம அந்த கதையில் நகர்த்திக்கிட்டு போகணும். அந்த பையன் ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கான். ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும்போது ட்ரெயின் ரொம்ப கூட்டமாக இருக்குது. அந்த கூட்டமாக இருக்க ட்ரெயின் அந்த டைம் பீரியடு பார்த்திங்கன்னா 1900 நான் சொன்னேன்ல, அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா பிராட்கேஜ் ட்ரெயின் அந்த இடத்துல கிடையாது. 2000 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் பீச்லேருந்து தாம்பரம் வரைக்கும் பிராட்கேஜாக மாற்றினாங்க. அதனால் இந்த இது லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மீட்ரு கேஜ் ட்ரெயினை ஸ்க்ரீன் பிளேயில் பேக்ரவுண்டில் எடுத்துன்னு வரணும். மீட்ரு கேஜ் ட்ரெயின் தான் அந்த காலகட்டங்களில் ஓடிட்டு இருந்தது, இப்போ தான் வந்து பிராட்கேஜ் ஓடுது. இதுக்கு தான் நான் சொன்னேன், அந்த பழைய ஹிஸ்ட்ரியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தேடி எடுத்து டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணும்போதே எழுதி வச்சுக்கணும். அப்போ தான் ஸ்க்ரீன் படம் ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது அந்த டைமில் மீட்ரு கேஜ் ட்ரெயின் ட்ரெயின் வந்துட்டுருக்கு. அந்த ஜமீனோட பையன் ட்ரெயினில் வந்துட்டுருக்கான். ட்ரெயின் ஒரே கூட்டமாக இருக்குது. கூட்டத்தில் நல்ல மதிய நேரம், உச்சி வெயில் அடிக்குது. அவன் தொங்கிக்கிட்டு வந்துட்டுருக்கான் ட்ரெயினில் ஃபுட்போர்டில். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு மயக்கம் வந்து அந்த திருச்சோளம் ஸ்டேஷன் அந்த குழந்தை இறந்தது பார்த்தீங்களா, அந்த கர்ப்பிணி பெண் குழந்தை பாத்ரூம் வழியாக அந்த ஹோல் வழியாக கீழே விழுந்து தலை செதறி இறந்தது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி கீழே விழுந்துடுறான். அதாவது திருச்சோளத்துக்கு முன்னாடி, ரெண்டு ஸ்டேஷனுக்கு முன்னாடி கீழே விழுந்துடுறான். ட்ரெயின் பீச் சைட்லேருந்து தாம்பரம் நோக்கி போகுது. திருச்சோளம் ஸ்டேஷனுக்கு முன்னாடியே, ஸ்டேஷன் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ரெண்டு ஸ்டேஷனுக்கு நடுவும் மத்தியில் கீழே தண்டவாளத்துக்கு கீழே ட்ரெயினை விட்டு கீழே விழுந்துடுறான். மயக்க நிலையில் கீழே விழுந்து கிடக்கிறான். ட்ரெயின் அப்படியே போயிடுச்சு. அது அடுத்த ஸ்டேஷனில் அதே ரயில்வே போலீஸை இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டார் ட்ரெயினை எடுத்துகிட்டு. இப்போது அந்த வழியாக அந்த தண்டவாளத்தில் குப்பை பொறுக்கிட்டு வருவான் பார்த்தீங்களா, அந்த ஒரு பிச்சைக்கார பையன், ஒரு பையன் வரான். இப்போ அந்த பிச்சைக்கார பையன் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜமீனோட பையன் அந்த தண்டவாளத்தில் கீழே விழுந்து கிடக்கிறான். மயக்க நிலையில் தலையில் சிறு சிறு காயத்தோட, கையில் அந்த ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, கை எலும்பு ஃப்ராக்சர் ஆகி கீழே விழுந்து கிடக்கிறான். மயக்க நிலையில் இருக்கான். இந்த பிச்சைக்காரன் பையன் அந்த பேப்பர் பொறுக்கிட்டே வரும்போது பார்த்தா அவன் கீழே இருக்கான், உடம்பில் உயிர் இருக்குது. அவன் கையில் இருக்க தண்ணி பாட்டில் எடுத்து, தண்ணி பாட்டிலேருந்து எடுத்து அவன் மூஞ்சில் தண்ணியை தெளித்து அவனை எழுப்பி உட்கார வச்சு அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களை உதவிக்கு கூப்பிட்டு அரசு மருத்துவமனையில் எடுத்துகிட்டு போய் சேர்த்து அவனை குணப்படுத்துகிறான். யார்? அந்த பிச்சைக்கார பையன். இதிலிருந்து அந்த பிச்சைக்கார பையனுக்கும் அந்த ஜமீன் பையனுக்கும் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து க்ரியேட் ஆகுது. அந்த ஜமீன் பையன் இவன் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கான். இவன் வந்து தாய் தந்தை இல்லாத அநாத பையன். ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு மெயின்டைன் ஆகுது. அதாவது அவன் வந்து ஜமீனு, இவன் வந்து பிச்சைக்காரன். இப்போது அடுத்த கட்டத்துக்கு கதையை நகர்த்திட்டு போகணும். இப்போ அந்த ஜமீன் பையன் ரொம்ப ஒழுக்கமான பையன், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. இந்த பிச்சைக்கார பையனுக்கு எல்லா கெட்ட பழக்கமும் இருக்குது. ஏன்னா தாய் தந்தை கிடையாது. அண்ணன்னைக்கு பிச்சை எடுத்து பேப்பரை பொறுக்கி போட்டு அவனுடைய பழப்பம் நடத்திட்டுருக்கான். பசி கொடுமையால் புகைப்பழக்கம், கஞ்சா, குடிப்பழக்கம், அப்புறம் பெண்கள், இந்த மாதிரி விஷயத்துலலாம் அந்த பசியை போக்குறதுக்காக அவன் இந்த மாதிரி விஷயத்துலலாம் போயிடுறான். அவன் நண்பன் வந்து உதவி பண்ணுறான், காசுலாம் கொடுத்து உதவி பண்ணுறான், துணி வாங்கி கொடுக்குறான், அந்த மாதிரிலாம் பண்ணுறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த கெட்ட நட்பு, அவனுக்கு அவங்ககிட்ட இருக்க அந்த கெட்ட பழக்கம்லாம் இந்த ஜமீன் பையனுக்கும் வந்துடுது.
இவனும் அதே மாதிரி புகைப்பிடிக்க ஆரம்பிக்கிறான் முதல்ல, அப்புறம் கஞ்சா புகைக்க ஆரம்பிக்கிறான், அடுத்தது குடிக்க ஆரம்பிக்கிறான், அப்புறம் பெண்கள். இந்த நாலு கெட்ட பழக்கமும் ஜமீன் பையனுக்கும் வந்துடுச்சு. ஆனால் ஜமீன் பையன் வெளியே தெரியாத அளவுக்கு இவனுக்கும் அந்த பிச்சை அந்த பேப்பர் பொறுக்கிற பையனுக்கும் இவனுக்கும் மட்டும்தான் இந்த விஷயம்லாம் தெரியும். வெளி உலகத்துக்கு தெரியாத அளவுக்கு, வீட்டுக்கெலாம் தெரியாத அளவுக்கு ரொம்ப கச்சிதமாக அந்த ஜமீன் பையன் இதெல்லாம் நடத்திட்டு வரான். அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா, இந்த பையன், இந்த பேப்பர் பொறுக்கிற பையன் பெண்கள் கூடலாம் போயிட்டு வர பழக்கம் இருக்கிறதால இவன் கூட சேர்ந்து அவனும் போகிறான். அந்த மாதிரி அந்த பழக்கம்லாம் வந்துடுது அவனுக்கும். அதுக்கு அடுத்தது அந்த பிச்சைக்கார பையன் அந்த ஜமீனோட, அந்த ஜமீன் பையன்கள், அதாவது அந்த பையனோட தங்கச்சியை பார்க்குறான். எதர்ச்சியாக பார்க்குறான், இவன் தங்கச்சின்னு தெரியாது, எதர்ச்சியாக பார்க்குறான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிச்சைக்கார பையனும் அந்த பொண்ணும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லவ் பண்ணுற சீனில் பார்த்தீங்கன்னா, இந்த பையன் வந்து பிச்சைக்கார மாதிரி இருக்க மாட்டான். அதாவது அவன் ஃப்ரெண்டு கொடுக்குற அந்த ராஜ உடையெல்லாம் எடுத்து கொடுக்குறதால இவன் இந்த பொண்ணை பார்க்க போகும்போது மட்டும் அந்த ராஜ உடைய, அதாவது ஜமீனோட ட்ரெஸ்லாம் வாங்கி போட்டுட்டு ஒரு ஜமீன் மாதிரியே போகிறான் வரான். ரெண்டு பேருக்கும் லவ் க்ரியேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த பையன் வந்து அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணிகிட்ருக்க டைமில் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. அதாவது உடல் உறவு கொண்டு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இதை வந்து அந்த பையன், அந்த பேப்பர் கொடுக்குற பையன் அந்த அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட அப்புறமா சொல்லிடுறான். என்னன்னு சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுன்னு தெரியாது, இவனோட தங்கச்சின்னு தெரியாது அவனுக்கு, அவன் பேரை கூட சொல்ல மாட்டான், அவன் செல்லமாக கூப்பிட்ற பேரை வச்சு அந்த ஜமீன் பையன்கிட்ட சொல்கிறான். இப்போது அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, இவன் வந்து நம்ம தங்கச்சியை தான் லவ் பண்ணுறான் அப்படின்றது அந்த ஜமீன் பையனுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் தங்கச்சியை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். வாட்ச் பண்ண ஆரம்பிக்கும்போது மறைஞ்சு மறைஞ்சு வந்து பார்க்குறான். அப்புறம் இவனை தேடி தான் வரான். இந்த காகிதம் பொறுக்கிற பையனை நோக்கி அந்த பொண்ணு வரா. இப்போ அவன் இந்த ஜமீன் பையனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, என் தங்கச்சியை வந்து இந்த மாதிரி இவன் பண்ணிட்டானே அப்படின்னு ஒரு கோபத்தில் இவனை பழி வாங்கிறதுக்காக யோசிக்கிறான் என்ன பண்ணலான்னு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நைட் ஆகுது. அதே மாதிரி எப்பயும் ஒரு டைமில் பார்க்குறாங்க, சாயந்தரம் டைமில் ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசுகிறாங்க, இந்த பையனும் அந்த பையனும். மதிய டைம் இவன் வேலைக்கு போகிற டைமில் பார்த்தீங்கன்னா இவன் வந்து அவன் தங்கச்சியை லவ் பண்ணிகிட்ருக்கான். இது வந்து அந்த ஜமீன் பையனுக்கு, அதாவது இவன் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருச்சு. இது தெரிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் இரவு ரெண்டு பேரும் குடிக்கிறாங்க, அதாவது மது அருந்துறாங்க. எங்கன்னா எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, திருசூலம் ஸ்டேஷன் பக்கத்துலேயே மது அருந்துறாங்க. ஸ்டேஷனுக்கு தண்டவாளத்தை ஒட்டின மாதிரியே கீழே ரெண்டு பக்கத்துக்கும் மழை நீர் போகிறதுக்காக ஒரு வடிகால் காவா இருக்கும். அந்த காவாக்கு உள்ளே உக்காந்து ரெண்டு பேரும் குடிக்கிறாங்க. குடிச்சுட்டு அந்த பேப்பர் பொறுக்கிற பையனை நிறையா குடி ஊற்றி கொடுத்து அவனை அந்த இடத்துல தலையில் கல்லை தூக்கி போட்டு சாவடிச்சிடுறான் இந்த ஜமீன் பையன். இது சாவடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த காவாயிலேயே நல்லா ஆழமாக நோண்டி இரவு நேரம் நல்லா 10, 11, 10:30 மணி இருக்கும். ஊரில் யாருமே வந்து நடமாட்டம் கிடையாது. ஸ்டேஷனில் அப்பப்போ ட்ரெயின் வந்து போகுது. ஆனால் அது கீழே என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. வெளியிலேருந்து பார்த்தா எதுவும் தெரியாத அளவு அந்த மழைநீர் வடிகால் காவாய்க்கீழே ரெண்டு தண்டவாளத்துக்கு
ட்ரெயினு போகிற தண்டவாளத்துக்கு குறுக்கு பக்கமாக இருக்கிற அந்த மழைநீர் வடிகால் கால்வாயில் அவனை நோண்டி புதைச்சி அதுக்கு மேலே குப்பையெல்லாம் போட்டு எதுவும் அழகாத மாதிரி அவனை சாவடித்து அது அந்த காவை பள்ளம் நோண்டி அது உள்ளே போட்டு புதைச்சி மூடி வச்சிட்றான். மூடி வச்சுட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு வந்துடுறான். நைட்டு அங்கேயே வந்து தங்கி யாருன்னா வராங்களா பார்த்துட்டு நல்லா யோசித்து இவனுடைய ட்ரெஸ்ஸுக்கு எல்லாத்தையும் வீட்டில் போய் கலட்டி கிழித்து நார் நாராக கிழித்து தூக்கி போட்டுட்டு யாருக்கும் போலீஸு யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு இவன் அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடான். இவன் வந்து அனாதை பையன்றதால யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அதனால் போலீஸும் அவனை தேடலை, அந்த ஜமீன் பையனை தேட போல யாரும். இது வந்து அவனுக்கு கொஞ்சம் சாதகமாக ஆகிடுச்சு, அதனால் இவன் போலீஸ்கிட்ட மாட்டலை. அடுத்தது பார்த்திங்கன்னா கதை எதை நோக்கி பயணிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த பொண்ணு இவனை தேடணும், அதாவது அந்த பிச்சைக்கார பையனை, அதாவது அவன் லவ்வரை தேடி வரணும். இப்போ தேடி வரா அவனை பார்க்க முடியல, ரெண்டு மூணு நாளாக தேடி தேடி வந்து பார்க்குறா, அந்த ஸ்டேஷன்கிட்டலாம் வந்து பார்க்குறா, அவனை பார்க்க முடியல. இவன் தம்பிக்கு வந்து ரொம்ப மன உடைச்சலாகிடுச்சு. அவன் தங்கச்சி வந்து அந்த லவ் ஃபெயிலியரில் அவனை காணணும் ஏக்கத்தில் ரொம்ப ரொம்ப வந்து மன உடைச்சலில் இருக்கா. இவன் அதை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு அந்த ஜமீன் பையனுக்கு. இப்போது இந்த ஜமீன் பையனும் அவங்க தங்கச்சி, அதாவது ஜமீனோட பொண்ணு, இவங்க ரெண்டு பேரும் இவன் அண்ணன் போய் தங்கச்சிக்கிட்ட கேட்குறான், ஏன் ஒரு மாதிரி சோகமாக இருக்க அந்த மாதிரி கேட்குறான். அவன் வந்து சொல்கிறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மனசு சரியில்லை, உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி சொல்லி மழுப்புறா. ஆனால் அவனுக்கு நல்லா தெரியும் அந்த பையனை காணாமல் தான் இவன் தேடுறான்னு. அதுக்கப்புறம் இந்த ஜமீன் பையன் வந்து அவங்க வீட்டில் பேசி அந்த தங்கச்சிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறான். இப்போது இவளுக்கு வந்து பயம் வந்துடுச்சு, ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, மூணு மாதம் முழுகாமல் இருக்கா அந்த பொண்ணு, இது அவங்க வீட்டுக்கு யாருக்கும் தெரியாது, அந்த ஜமீன் பையனுக்கும் தெரியாது. ஆனால் இவங்க லவ் பண்ணுறாங்கன்றது கண்டுபிடிச்சிட்டான், அவன் கண்டுபிடிச்சி அந்த பையனை போட்டு தள்ளிட்டான். இப்போது அந்த பொண்ணு வந்து அந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஆரம்பித்த உடனே இவன் வீட்டை விட்டு ஓடி வெளியே வந்துடுறான். வீட்டை விட்டு வெளியே வரும்போது அவன் அவங்க அண்ணன் வந்து பார்த்துறான், அந்த ஜமீனோட பையன் அந்த பொண்ணோட அண்ணங்காரன் பார்த்துட்றான். பார்த்துட்டு நைஸாக பேசி, சரி நான் சேர்த்து வைக்கிறேம்மா அப்படி இப்படின்னு அவகிட்ட ஒவ்வொரு இது விஷயத்தையும் போட்டு போட்டு வாங்கி இன்ஃபர்மேஷனை அந்த பொண்ணுக்கிட்டேருந்து வாங்கி அதுக்கப்புறம் நான் பார்த்துக்குறேன்ட்டு வீட்டில் கூட்டின்னு போய் உக்கார வச்சிடறான். யாருக்கும் தெரியாமல், அவங்க வீட்டுக்கெலாம் யாருக்கும் தெரியாது, இந்த பையன் அண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும், தங்கச்சி ஓடி போகிறதுக்கு முயற்சி பண்ணுறா அப்படின்னு. அதுக்கப்புறம் யோசிக்கிறான் என்ன பண்ணலான்னு. அப்போ வந்து அவன் தங்கச்சி சொல்கிறா, நான் முழுகாமல் இருக்கேன், நான் வந்து லவ் பண்ண அந்த பையனை காணோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறா. அவங்க அண்ணன் அப்படியே ஷாக் ஆகி அப்படியே நிற்கிறான், அந்த இடத்துல இன்ட்ரோல் பிளாக்கை போட்டு நிறுத்தணும். ஓகே, இப்போ இன்ட்ரோல் பிளாக்குக்கு அடுத்தது இப்போது அந்த இவனுக்கு நல்லா தெரியும் அந்த பையனை சாவடிச்சிட்டான், தங்கச்சி முழுகாமல் இருக்கா, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா அவங்க குடும்பத்துக்கே கெட்ட பேர், ஏன்னா ஜமீன் குடும்பம் நல்லா வாழ்ந்த குடும்பம், வாழ்ந்துக்கிட்டு இருக்க குடும்பம், ஊருக்கே வந்து நல்லா மரியாதையான அந்த மாதிரி கொஞ்சம் பயப்படுற அளவுக்கு ஊருக்கே ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்கிற குடும்பத்தில் இப்படி ஒரு பொண்ணு வந்து மாசமாயிட்டா கல்யாணத்துக்கு முன்னாடின்றத அவனால் ஜீர்ணிக்க முடியல. அதனால் அந்த பையனை சாவடித்த மாதிரியே இந்த பொண்ணையும் அவங்க தங்கச்சியும் சாவடிச்சலான்னு பிளான் பண்ணுறான். அதே மாதிரி பிளான் பண்ணி அந்தவன் தங்கச்சியை நைஸாக கூட்டிகிட்டு வரான், நான் சேர்த்து வைக்கிறேன், அவனை தேடி பார்ப்போம் வா போகலான்னு அதை கூட்டிகிட்டு திருசூலம் ஸ்டேஷனு
தாண்டவுடனே அந்த திருச்சூழ மலைக்கும் இந்த பக்கத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் மிலிட்ரி ஏரியா அது, ஃபுல்லாக ஒரே முள் காடு முள் தோப்பு தான். அந்த முள் தோப்புள்ள, அதாவது இவன் அந்த புதைச்சி வச்சான் பார்த்தீங்களா அந்த காவாயில், அந்த காவாயிலேருந்து நேராக அந்த பக்கம் இவங்க நடந்து நடந்து போய் அந்த மண் தடமே ஒரு ஒத்தடி பாதையாக மாறிடுச்சு. இவனும் அந்த பையனும் நடந்து நடந்து அந்த முள் தோப்புள்ள சரக்கு அடிக்கிறது, பொம்பளையெல்லாம் இது பண்ணுறது, இந்த மாதிரி இது பண்ணும்போது அந்த நடந்து போன பாதையெல்லாம் வந்து ஒரு ஒத்தடி பாதையாக மாறி இருக்கு. அந்த பாதையிலேயே அந்த அவங்க தங்கச்சியும் கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு நல்ல ஒரு யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா பார்த்து அந்த அவங்க தங்கச்சியும் தலையில் கல்லை போட்டு சாவடிச்சிடுறான். தலை செதறி அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு. இந்த பிணத்தை அவங்க தங்கச்சியை, இறந்து போன பிணத்தை அந்த காட்டு உள்ளேயே ஓண்டி புதைச்சிட்றான். இப்போது அந்த கர்ப்பிணி பெண்ணு உள்ள குழந்தையோட இறந்து போயிடுச்சு. அந்த ஆவி தான் அந்த பக்கம் போகிற எல்லாரையும் அடித்து சாவடிக்கிறதா அந்த தாத்தா இந்த கதையை சொல்லிட்டு வந்து அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட நிறுத்துறாரு. இப்போ இதிலிருந்து அந்த கதையை எப்படி திரும்பி நகர்த்திட்டு போனோம் கிளைமேக்ஸுக்கு, இதுலேருந்து எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சிச்சு, இது ஏதோ ஒரு தீய சக்தி வந்து இந்த இடத்துல எல்லாரையும் போட்டு தள்ளுது, இந்த பக்கம் போகிற வரவங்களெல்லாம் போட்டு தள்ளுது, அதை எப்படி இது பண்ணலான்னு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரை அந்த இதை இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணதுலேருந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணி என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. அவன் ஒய்ஃபை வேற சாவடிச்சிச்சு, அவன் ஒய்ஃப் வந்து பைத்தியம் ஆயிடுச்சு, பித்து பிடிச்சி குழந்தை இறந்து போயிடுச்சு, இப்படியே விட்டோன்னா எல்லாரையும் பல பேரை காலி பண்ணிடும் அப்படின்றது அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு நம்ப ஆரம்பிச்சிட்டாரு அந்த தாத்தா சொன்ன கதையை. அதுக்கு அடுத்தது அது சொன்னது கரெக்டா அப்படின்றதுக்காக அதே மாதிரி அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அந்த காவா வழியாக போய் பார்க்குறாரு. அங்கே ஒரே முள் காடாக இருக்குது. அது அந்த காலத்தில் நடந்து போனதால் ஒத்தடி பாதை இருந்தது, இப்போ ஒத்தடி பாதைலாம் இல்லை. இப்போது அந்த வழி பாதையில் அந்த ஊர் மக்கள்லாம் கொஞ்சம் பக்கத்தில், அதாவது ஒரு 10 அடி தள்ளி நடந்து நடந்து அந்த ஸ்டேஷனை ஒட்டின மாதிரியே நடந்து அந்த ஊருக்கு பின்னாடி இருக்க ஊருக்கு நடந்து போகிறாங்க. ட்ரெயின்லேருந்து இறங்கி இவரும் அந்த பக்கமாக நடந்து போகிறாரு. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த வயசான தாத்தா சொன்ன கதையில் வர கேரக்டரு அங்கே ஒரு சமாதி காட்டு உள்ள இருக்கு. இப்பையும் அதை போய் பார்க்குறாரு. பார்த்து அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. அந்த இதுவே கல்லறையை உடச்சி எடுக்கிறாங்க. மேலே எடுத்து பார்த்தீங்கன்னா, உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தையோட எலும்பு கூடு தான் இருக்குது. அந்த தாத்தா சொன்னது பெரிய பொண்ணு கர்ப்பிணி பெண்ணு இறந்து போயிட்டா, அவளை அவன் தம் அண்ணங்காரன் சாவடிச்சு அந்த இதில் புதைச்சிட்டான்னு சொன்னாங்க. ஆனால் அந்த கல்லறையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தையோட இது தான் இருக்குது, அதாவது எலும்பு கூடு இருக்குது அந்த இதில். அவர் நோண்டி பார்க்குறத போலீஸ்லாம் வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. போலீஸ்லாம் வந்து ஒரு இது நோண்டி இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கல்லறை உள்ள ஒரு சின்ன குழந்தையோட எலும்பு கூடு இருக்குது. அதுக்கப்புறம் அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இது என்ன எலும்பு கூடு, எந்த காலத்தில் இறந்தது, அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு இது பண்ணி ஃபாரன்சிங்க அமைச்சு பார்த்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அது டாக்குமெண்ட்டு அமுச்சிட்டார் அவர். அதுக்கு அடுத்தது அந்த பொண்ணோட பாடி இல்லையேன்னு யோசிக்கிறார் அவர், எங்கே இருக்கு அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா, அதாவது அந்த ஜமீனோட அப்பா பொண்ணை காணுன்ற ஏக்கத்திலேயே சூசைட் பண்ணி செத்துடுறார். அதாவது பொண்ணு ஓடி போயிடுச்சு,
அதனால் ஊரில் யாரும் மதிக்கலை, அவருக்கு கெட்ட பேர், ஒரு அவமானம் வந்ததால் அவர் சூசைட் பண்ணி செத்து போயிடுறாரு. இப்போது அந்த பையன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, அந்த சமாதி கட்டினா பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து அந்த பொண்ணை அவங்க அப்பா பக்கத்துலேயே, அவனுக்கு ஒரு மன உடைச்சல் ஆயிடுச்சு என் பொண்ணை காணமேன்றதால், அவங்க அப்பா இறந்து போயிட்டார், அவனுக்கும் கொஞ்சம் மனவேதனை ஆயிடுச்சு. அதனால் அவங்க குடும்ப உறவினர்களுக்கு, அதாவது அவங்க அம்மா கிட்ட சொல்லிவிட்டு, அவங்க ரொம்ப நெருங்கிய சொந்தத்துக்கு மட்டும் சொல்லிவிட்டு, அந்த அவனோட தங்கச்சியோட பிணத்தை, அதாவது எலும்பு கூட இருக்க நோண்டி எடுக்கும்போது, அதை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல அவங்க அப்பா சமாதி கூடயே சேர்த்து வச்சு புதைச்சிடுறான். எந்த இடத்துல பார்த்திங்கன்னா, மலை மேலே இருக்க ஒரு மசூதி பக்கத்தில், அதாவது பல்லாவரம் மலை மேலே இருக்க மசூதிப்பில் பக்கத்தில் ஒரு சில கல்லறைகள், அதாவது அவங்க ஜமீன் பரம்பரைகளை இறக்கும்போது அந்த மலை மேலே இருக்க மசூதி பக்கத்தில் அந்த கல்லறையெல்லாம் அங்கே புதைச்சி வைக்கிறாங்க. அதில் எடுத்துகிட்டு போய் அவங்க பொண்ணு காணாமல் போயிடுச்சு, அவங்க அப்பாவோட கல்லறையிலேயே சேர்த்து வச்சு புதைச்சிடுறான் அந்த இடத்துல. இப்போது அந்த பொண்ணு அங்கேருந்து நோண்டி எடுத்துகிட்டு வரான் பார்த்தீங்களா, அந்த டைமில் ஆத்மா உருவெடுத்து அந்த ட்ரெயினில் போகிற ஒரு பொம்பளையை கீழே தள்ளி சாவடிச்சு, அந்த பொம்பளையோட ஆத்மாவையும் சேர்த்து அது துணைக்கு எடுத்துக்குது. இதுக்கப்புறம் அந்த ஆத்மா வந்து உருவெடுக்கணும், அதாவது அவன் காதலனை தேடுறதுக்கு அதுக்கு ஒரு உடம்பு தேவை. அந்த உடம்பு எப்படி அதுக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 101 பேரை சாவடித்ததுக்கப்புறம் அந்த ஆத்மா வந்து உடல் உருவம் பெற்று மனுஷங்களை மாதிரியே நடமாடும், ஆனால் மற்றவங்க கண்ணுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு மந்திரம் சக்தி பெற்று அது சாவடிக்கிறதுக்காக தான் இப்போ அந்த பக்கம் வழியில் போகிற எல்லாரையும் ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசை இந்த டைமில் ஒவ்வொருத்தங்களையும் அந்த இடத்துல காவு வாங்கி அது உயிர் தெழுந்து பெறத்துக்காக அந்த ஆத்மா வந்து எல்லாரையும் போட்டு தள்ளின்னு வருது அந்த இடத்துல ரயில்வே ட்ராக் வழியாக. இப்போது 101 பேரை சாவடிக்கிறது தான் அந்த இடத்துல அவ்வளோ விபத்து நடக்குதுன்றது அந்த போலீஸ்கார் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் எப்படி இந்த இதுவெல்லாம் நிறுத்தன்றது தான் கதையோட கிளைமேக்ஸ். இந்த கிளைமேக்ஸை எப்படி எடுத்துகிட்டு போய் முடிக்கலாம், இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க குழந்தையோட கணக்கு பார்த்திங்கன்னா 99வதாக அவங்க குழந்தைய போட்டு தள்ளிச்சு. இன்னும் ரெண்டு பேர் தான், இன்னும் ரெண்டு பேரை போட்டு தள்ளினா அந்த பேய் ஒரு உருவம் எடுத்து அதுக்கப்புறம் அவன் காதலனை தேடி இந்த உலகத்தில் திரிய ஆரம்பிக்கும். இப்போ ஆவியாக தெரிஞ்சுன்னு இருக்கிறதால அந்த இது வந்து யார் கண்ணுக்கும் தெரியறதில்ல. இன்னும் ரெண்டு பேரை சாவடிச்சதுக்கப்புறம் அது உருவமாகவே நார்மல் மனுஷங்க மாதிரியே மக்களோட மக்களாக பயணித்து அவன் காதலனை தேடும். இந்த தேடுறதுக்காக தான் அது இத்தனை பேரை சாவடிக்குதுன்றத அவர் கண்டுபிடிச்சிட்டாரு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர். அந்த ஒன்று இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கொண்டு வந்ததில் கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா ட்ரெயின்லேருந்து இறங்கி ஏர்போர்ட் உள்ளே போகிறாங்க. அதாவது எப்படின்னா, இவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவர் குழந்தையோட 99வது குழந்தை இறந்து போயிடுச்சு. இவர் வந்து ரயில்வே போலீஸ்ன்றதால அந்த தண்டவாளத்தில் நடக்கிற விபத்தை மட்டும்தான் கணக்கு எடுத்துகிட்டு வர்றாரு ஆராய்ச்சி பண்ணி. அது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும் ஒரு பையன், ஒரு 8 வயசு பையன்னு வச்சிங்களேன்,
இவங்க அம்மா வந்து எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க, ஏர்போர்ட் உள்ளே போகிறதுக்காக எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க, ஃப்ளைட் ஏறி எங்கேயோ ஊருக்கு போகிறதுக்காக போகிறாங்க. இந்த குழந்தைய தூக்கிட்டு ரோடு கிராஸ் பண்ணி போகிறாங்க. எப்படின்னா சப்வே வழியாக இறங்கி ஸ்டேஷன்லேருந்து இறங்கி அந்த பக்கம் விமான நிலையத்துக்கு போகிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரோடு சப்வே வழியாக இறங்கி அந்த பக்கம் வந்துட்டாங்க, ஸ்டேஷனுக்கு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்துட்டு அந்த இடத்துல ரோடை க்ராஸ் பண்ணுறதுக்கு சப்வே கிடையாது, இன்றைக்கும் கிடையாது. திருசூலம் ஸ்டேஷன்லேருந்து இந்த பக்கம் ஏர்போர்ட் வரணுன்னா நீங்கள் ரோடை குறுக்கால் க்ராஸ் பண்ணி தான் வரணும். அந்த இடத்துல க்ராஸ் பண்ணி வரும்போது ஒரு கார் வந்து இடித்து அந்த குழந்தை இறந்து போயிடுது விபத்தில். இப்போது 100 பேர் ஆயிடுச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அந்த போலீஸ்க்கு காதுக்கு போகல. ஏன்னா இவர் தாம்பரத்தில் இருக்கார், இவருக்கு இந்த ட்ராக்கில் வர ஆக்சிடெண்ட் மட்டும்தான் கணக்கு இவர் காதுக்கு வரும். இது வந்து ஆர்டினரி போலீஸ் காதுக்கு வரதால் அது அவருக்கு தெரியாமல் போயிடுச்சு. அவர் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 99-லேருந்து நிற்கிதுன்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே 100 ஆகிடுச்சு. அவர் குழந்தை கார் விபத்தில் இறந்து போயிடுச்சு, ஏர்போர்ட்டு போகிற வழியில் இறந்து போயிடுச்சு. இப்போ 100 இதுவாகிடுச்சு, இன்னும் 1 இது இறந்ததுன்னா போதும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கதை அவங்க மனைவியை நோக்கி பயணிக்குது. அப்படியே அவங்க அந்த மனைவி தான் லாஸ்ட்டு டெத்து, 101வது பிணம் வந்து அவங்க மனைவி தான், அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரோட மனைவி தான். இது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி வந்து அவங்க உடம்புக்குள்ளே போயிடுது இந்த பேய். எப்படி போகுது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை ரூபமாக போயிடுது, அந்த குழந்தையோட உருவெடுத்து அவங்க மனைவி உடம்புக்குள்ளே போயிடுது, போலீஸ்கார் மனைவி உடம்புக்குள்ளே போயிடுது அந்த பேய், அந்த பொண்ணு, அந்த ஜமீனோட பொண்ணு. அந்த நிலை போனதுக்கப்புறம் அவங்க மனைவி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தை இறந்த இடத்துக்கு தேடி வராங்க. அதாவது அந்த பாத்ரூம், ட்ரெயின் போகும்போது பாத்ரூம் வந்து கீழே கவுழ்ந்து, தலை கவுழ்ந்து அந்த பாத்ரூம் வழியாக உள்ளே விழுந்து தண்டவாத்தில் தலை இடித்து செதறி அந்த குழந்தை இறந்து போச்சு. பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு டெத்து லாஸ்ட்டு டெத்து தான். அந்த குழந்தை இறந்த இடத்துக்கு இவங்க வீட்டிலேருந்து அப்படியே ஓடி வந்துடுறாங்க தனியாக. ஏன்னா இவர் வந்து ரயில்வே இது வேலைக்கு வந்துடுறாரு, வீட்டில் விட்டுட்டு இவங்க இந்த மனைவி வந்து கொஞ்சம் பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறதால வீட்டெல்லாம் பூட்டிட்டு வந்துடுறாரு. அது அப்படியே நைஸாக வீட்டை திறந்து அங்கேருந்து தப்பிச்சு திருசூலூர் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த இடத்துக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா அது வந்து அந்த ஆத்மா அப்படியே கூட்டு போகுது. அந்த ஆவி வந்து அவங்க சுயநினைவு இல்லாமல் அப்படியே போகிறாங்க. அந்த கல்லறையில் போய் நோண்டுறாங்க. அந்த ஒரு குழந்தை இது இருந்தது பார்த்திங்களா எலும்பு கூட, அந்த இடத்துல போய் நோண்டுறாங்க. நோண்டிகிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த எலும்பு கூடு கிடைக்கல, அது அந்த சின்ன குழந்தையோட எலும்பு கூடு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்காரை எடுத்து அதை ஃபாரன்சிக்கு அனுப்பிச்சிட்டாரு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு. அந்த குழந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை எலும்பு கூடு யாருது பார்த்தீங்கன்னா அந்த ஜமீனோட பொண்ணோட குழந்தை. அவன் சாவடிக்கிறதுக்கு முன்னாடியே டெலிவரி ஆகிடுது. இவன் மறைச்சி வச்சுருந்துருக்கான் அந்த பொண்ணை. அந்த பொண்ணு டெலிவரி ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தைய மட்டும் சாவடிச்சுட்டு அவங்க தங்கச்சியை கொஞ்ச நாள் கழித்து கூட்டிகிட்டு போயிடலான்னு அந்த ஜமீனோட பையன் யோசிச்சுட்டு வரான். ஆனால் அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வச்சுருந்துருக்கான். மறைச்சி வச்சு அந்த குழந்தைய அந்த இடத்துல இவனுடைய இந்த விஷயம் அவங்க தங்கச்சிக்கு தெரிய வந்துடுது. அதாவது அந்த குழந்தைய பிறந்ததுக்கப்புறம் அதை சாவடிச்சுட்டு நம்மளை வேறு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் அவங்க அண்ணன் இந்த மாதிரி பிளான் பண்ணுறான்னு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் அவன் நிற மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு பார்க்குறா. அவன் அந்த டைமில் தான்
அந்த இதுவை அவங்க தங்கச்சியை சாவடித்து அந்த இடத்துல புதைச்சிடுறான். புதைக்கும்போது வயிற்றை கிழித்து அந்த குழந்தை டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைய வயிற்றை கிழித்து எடுத்து உயிரோடையே புதைச்சிடுறான் அந்த இடத்துலையே. அவங்க அம்மாவை, அதாவது அவங்க தங்கச்சியை சாவடிச்சிட்டான் கல்லை போட்டு. உள்ள குழந்தை உயிரோடு தான் இருக்குது. வயிற்றை கிழித்து அந்த குழந்தைய உயிரோடு எடுத்து அந்த கல்லறையிலேயே புதைச்சிட்டான் ரெண்டு பேரையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு. அந்த குழந்தையோட எலும்பு கூடு தான் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட குழந்தை, அதாவது அவன் ஜமீனோட பொண்ணோட குழந்தை. இவன் வந்து இந்த விஷயம்லாம் ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப அசிங்கமாயிடன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிடுறான். இப்போது அந்த பேய் வந்து குழந்தைய தேடி அந்த கல்லறையில் நோண்டுது. நோண்டும்போது அந்த இடத்துல குழந்தை இல்லாத, அதால் ஜீர்ணிக்க முடியல. அதனால் என்ன பண்ணுதுன்னா அந்த கல்லறையிலேயே அவங்க, அதாவது அந்த போலீஸ்காரனுடைய மனைவி தலையை அந்த கல்லறையிலேயே இடித்து இடித்து தலை செதறி அவளும் இறந்து போயிடுறா. இந்த பேய் 101 பேரை போட்டு தள்ளிட்டு உருவெடுத்துருச்சு. அப்படியே மனித ரூபம், அவங்க மனைவி ரூபமாகவே உருவெடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதே அந்த இறந்து போச்சு பார்த்தீங்களா, அதே உடல் உருவ அமைப்பில் அந்த ஜமீனோட பொண்ணு ஆத்மா அந்த உடம்புக்குள்ளே போய் உருவெடுத்து அந்த போலீஸ்கார் வீட்டுக்கே திரும்பி போயிடுச்சு. இப்போது உருவம் கிடச்சிருச்சு, குழந்தை கிடைக்கல, கணவனும் கிடைக்கல, அந்த அவனுடைய லவ்வரும் கிடைக்கல, குழந்தையும் கிடைக்கல. இவளுக்கு மட்டும் உருவம் வந்துடுச்சு, அழகான பெண் உருவம். அதாவது அந்த சின்ன பொண்ணு தானே அது, அவங்க அந்த போலீஸ்காரன் பொண்டாட்டி வந்து சின்ன பொண்ணு தான் அது. அதாவது வட இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க, அதாவது 14-15 வயசுலேயே கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த சின்ன பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கு. இப்போ வந்து இது இறந்து போயிடுச்சு. இப்போ பேயா அந்த அதே உருவத்தில் அந்த போலீஸ்கார் வீட்டில் இருக்குது. இப்போது ரெண்டு பேரையும் தேடணும், இதை நோக்கி கதையை நகர்த்திட்டு போகணும். இப்போ போலீஸ்காருக்கு 99லேயே நின்றுட்டுன்னு நினச்சிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டு பேரை போட்டு தள்ளி உருவம் எடுத்துடுச்சு. அதுக்கப்புறம் இவர் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வராரு. அவங்க மனைவியோட இதில் கொஞ்சம் அவருக்கு இது வருது, அதாவது சந்தேகம் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரியலாக இருக்கும்போது எப்படிலாம் இருக்காங்கன்றது தெரிஞ்சிருக்கும்ல, அவங்க ஒய்ஃப் தானே, அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தந்த பாவம் பண்ணுவாங்க, இந்தந்த இந்தந்த ஹியூமானிட்டி இருக்கும் அவங்களுக்கு, அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. அதில் அவர் அந்த டிஃப்ரெண்ட்டை லைட்டாக பார்க்குறாரு, கண்டுபிடிக்கிறார். இவங்க வந்து நல்ல கணவனாக நல்ல மனைவியாக வீட்டில் இருக்காங்க. அவர் அந்த கணவன் கூட உடலுறவு மட்டும் பண்ண மாட்டாங்க, ரெண்டு பேரும் ஒன்று சேர மாட்டாங்க. ஆனால் இது நல்ல வீட்டில் இருக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சமைச்சு போடுறது, இந்த மாதிரி வீட்டு வேலையெல்லாம் செய்கிறதுலாம் கரெக்டாக செய்கிறாங்க. அந்த பித்து தெளிஞ்ச மாதிரி, கொஞ்சம் கொஞ்சமாக தெளிஞ்ச மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. அவருக்கும் கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு, நம்ம ஒய்ஃப் வந்து நார்மலாக வராங்க அப்படின்னு அந்த போலீஸ்க்கும் ஒரு இது வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு டெத்து கூட நடக்குது. இதிலிருந்து அந்த கதையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகணும். இப்போ அவங்க ஹஸ்பண்டு வெளியே போயிட்டார், ஒய்ஃபு வீட்டில் பேய், பேய் ஒய்ஃபு வீட்டில் இருக்கு. இப்போ ரெண்டு பேரையும் தேடணும், அதோட குழந்தையும் தேடணும், அவனுடைய லவ்வரையும் தேடணும். இப்போ இதில் இருந்து தான் கதையை ட்விஸ்ட் பண்ணி கொண்டு போகணும். இப்போ அந்த கதையில் ஒய்ஃப் வந்து பேயா இருக்கா, ஹஸ்பண்டு வேலைக்கு போயாச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா
அந்த ஒய்ஃப் வீட்டில் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு ஒருத்தங்க குடி வர போகிறாங்க. ஒரு வீடு, அவங்க வீட்டு எதிர் வீட்டில் ஒருத்தங்க புதுசாக குடி வர போகிறாங்க. அதுக்காக அந்த வீட்டில் பூஜையெல்லாம் பண்ணுறதுக்கு ஐயர்லாம் வந்திருக்காங்க. ஐயர்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பூஜை சாமானெல்லாம் எடுத்துகிட்டு போய் வீட்டு உள்ளே வைக்கிறாங்க. அதே டைமில் அவங்க ஹஸ்பண்டு வீட்டுக்கு வராரு. அதாவது அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரு வீட்டுக்கு வராரு. அந்த டைமில் எதிர் வீட்டில் புதுசாக குடி வர்றதுக்காக சாமானெல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க. ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க, என்னது இதெல்லாம், இதெல்லாம் யார் இவங்க? ஏன்னா இவங்க வந்து வடநாட்டிலேருந்து வந்ததால் அவங்களுக்கு இந்த தமிழ்நாட்டு பூஜை முறை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கீங்க, கொஞ்சம் முகம் அப்படியே மாற ஆரம்பிக்குது. அதாவது அந்த பேய் அதோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்குது. அடுத்த நாள் காலையில் கணவன் தூங்கிட்டு இருக்காரு. இயர்லி மார்னிங்கு ஒரு 4:30 மணிக்கு ஐயர்லாம் வந்து பூஜை செய்யும்போது இவங்க ஒய்ஃப் வந்து முழு பேயாக உருவெடுத்து அந்த வீட்டு உள்ளே இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி உடைக்கிறாங்க. இந்த உடைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஐயருக்கு, பூஜை செய்கிற ஐயர் வந்து அவருக்கு டிஸ்டர்ப் ஆகுது. அந்த மந்திரம் சொல்லும்போது அந்த சத்தத்தில் டிஸ்டர்ப் ஆகுது. அதனால் அந்த பூஜையை நிறுத்துறாரு. இவங்க வீட்டில் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அந்த புதுசாக குடி வரவங்க எதிர் வீட்டில் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா கணவன் ஏஞ்சி பார்க்குறாரு, அவங்க மனைவி முழுமையாக பேயாக மாறி ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காங்க. இப்போது அந்த கணவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த போலீஸ்காருக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த பேய் நம்ம மனைவி உள்ளே வந்துடுச்சு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறாரு. ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் இதை அதை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காமல் இவர் அடுத்த நாள் காலைல எழுந்து வேலைக்கு போயிடுறாரு. வேலைக்கு போயிட்டு அதை இந்த பேய் ஓட்டுறதுக்கு இப்போ இதுவை கொஞ்சம் விசாரிக்கிறாரு. இந்த டைமு இந்த மனைவி, பேய் மனைவி வந்து அவங்க கணவன் அந்த லவ்வரை தேடி போகிறாங்க. போயிட்டே இருக்கும்போது இந்த கதை சொல்லிட்டு வந்தார் பார்த்தீங்களா, அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு, அந்த கல் உடைக்கிற ஆள் அவரு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஜமீனோட பையன், அதாவது இந்த பேயோட அண்ணன். அவனை கண்டுபிடிச்சிடுது. கண்டுபிடிச்சி அவனை சித்திரவதை பண்ணி போட்டு தள்ளுது. சித்திரவதை பண்ணி போட்டு தள்ளும்போது தான் அதுக்கு தெரியுது அவன் லவ்வரை இவன் தான் கொன்னுட்டான் அப்படின்ற விஷயம் அதுக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. அது ரொம்ப உச்சகட்டமாக ஆக்ரோஷ நிலையை மாறிடுச்சு. அந்த அவங்க அண்ணன் தான் அந்த லவ்வரை கொன்னுட்டான்றத விஷயத்த கண்டுபிடிச்சி செம ஆக்ரோஷமாக மாறி அவங்க அண்ணனை கொன்னுடுச்சு. அடுத்தது அந்த குழந்தை அது எங்கன்னு தெரியல. அதால் கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் ஹஸ்பண்டுக்கிட்ட நைஸாக கேட்டு போட்டு வாங்குது. அவன் வந்து அந்த ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிடுச்சு, இது நம்ம மனைவியில் பேய் தான் அதுக்குள்ளே இருக்கு அப்படின்றதால அவன் அந்த விஷயத்த சொல்ல மாட்டான். இது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த கல்லறையாண்டை இருந்து சுவாசம் பிடிச்சிட்டே போதும், மோப்பம் பிடிக்குது அந்த கல்லறையாண்டை இருந்து. அந்த எலும்பு கூட, அந்த குழந்தையோட எலும்பு கூட மோப்பம் பிடிச்சிட்டு இந்த ஃபாரன்சி ஆஃபீஸ்க்கு போயிடுது. அங்கே போய் அந்த குழந்தை எலும்பை கண்டுபிடிச்சிச்சு. குழந்தை இறந்து போயினது கண்டுபிடிச்சி அந்த ஃபாரன்சி ஆஃபீஸருக்கு போய் அங்கே ஆஃபீஸரை போய் போட்டு தள்ளிடுது. போட்டு தள்ளதுக்கப்புறம் இவன் ஹஸ்பண்டு இவன் மனைவி அங்கே போனதை அந்த அவங்க ஃபாரன்சி ரிப்போர்ட்லேருந்து இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஃபோன் பண்ணி ஃபோனை ஆனில் வச்சிடுறாரு. அந்த டைமில் அவன் ஹஸ்பண்டுக்கு இவன் மனைவி அங்கே வந்துட்டா ஃபாரன்சி ஆஃபீஸ்க்கு அந்த எலும்பு கூட தேடி வந்துட்டான்னு அங்கே தெரியுது. அங்கே போய் பார்த்தா
அந்த ஃபாரன்சி ஆஃபீஸரை போட்டு தள்ளிட்டு வீட்டில் வந்து உக்காந்துருக்கார். இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரு அங்கே பார்த்துட்டு காணனு வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு. வீட்டில் உக்காந்துருக்க ஆக்ரோஷமாக. இப்போது இந்த பேய்க்கு தெரிஞ்சிச்சு அந்த குழந்தைய ஃபாரன்சி ரிப்போர்ட்டை அனுப்பிச்சது நம் கணவர் தான் அப்படின்னு அந்த பேய் வந்து அந்த பெண்ணோட கணவரை போட்டு தள்ளுறதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க பயங்கரமாக. அப்படியே ஆக்ரோஷமாக மாறுது. திடீர்னு இவங்க ஒய்ஃப் மாதிரி மாறிடுது. அப்படியே இந்த அன்னியன் படத்தில் வர மாதிரி மல்டி கேரக்டராக மாறி மாறி வருது. அந்த போலீஸ்காரனால் சாவடிக்கவும் முடியல, அவளை தடுக்கவும் முடியல. இந்த சுச்சுவேஷனில் அந்த போலீஸ் என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. அதாவது அவன் மனைவியை சாகடிச்சிடலாமா இல்லை அப்படியே விட்டுடலாமா, மந்திரகந்திரம் போ மந்திரவாதியை கூப்பிட்டு வந்து இந்த பேயை ஓட்டலாமான்னு யோசிக்கிறாரு. ரூமில் போய் தனியாக கதவை சாத்திக்கிறாரு. இது அந்த பேய் வந்து இன்னொரு ரூமில் எல்லாத்தையும் போட்டு உடைக்குது. ஒரு கட்டத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டரு யோசிக்கிறாரு, இதுக்கப்புறம் விட்டோன்னா இது நம்மளே காலி பண்ணிடும்ன்றதால அவங்க மனைவியை இந்த பேயை இந்த பேய் மனைவியை சாகடிக்கலான்னு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அது முடியல, அவரால் அந்த போலீஸ்காரன் போட்டு தள்ளிடு போட்டு தள்ளிட்டு இதுதான் கதை. அதாவது நீங்கள் ஒரு கதை கேட்கும்போது கண்ணை மூடிக்கிட்டு கேளுங்க, இல்லை ஒரு படம் பார்க்குறீங்கன்னா கூட அந்த விஷுவலை கண்ணை மூடிக்கிட்டு நீங்களாக ஒரு இமேஜின் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிறையா க்ரியேட்டிவிட்டி வரும். உதாரணத்துக்கு பெரிய ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படமே உங்களுக்கு ஒரு சொல்கிறேன். ஒரு சீனு, இந்த சீன் வந்து ஒரு படத்துலேருந்து காப்பி அடித்த சீனு தான் இது. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இந்த பாகுபலி படத்தில் ஒரு போர் வர மாதிரி சீன் இருக்கும். அதில் அந்த வில்லன் வந்து ஒரு வாகனம் மாதிரி குதிரை வண்டியில் முன்னாடி கத்தி சுற்றிட்டு போகிற மாதிரியே ஒரு வண்டி ஓட்டிகிட்டு போவார். அதில் மக்கள் எதிரி எல்லாரையும் அந்த இது வண்டியை வந்து இடித்து எல்லாரையும் சாகடிக்கிற மாதிரி ஒரு சீனு பாகுபலி படத்தில் இருந்திருக்கு. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சீன் வந்து ஈவல் டெத்து பார்ட் 2, அதில் அந்த படத்துலேருந்து காப்பி அடித்த சீன் தான் அது. இந்த மாதிரி ஒவ்வொரு கதை எழுதும்போது அந்த ஸ்க்ரீன்லாம் வந்து வேறு படத்துலேருந்துலாம் காப்பி அடிக்கவே கூடாது. கதை வந்து நீங்கள் ஓனாக எழுதணும். அதாவது உங்கள் க்ரியேட்டிவிட்டியை வச்சு ஒரு கதையை அமைக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமானது.